மக்கள் ஓசையின் சினிமா செய்திகள். ரோலெக்ஸ் உடன் மோத போகும் டெல்லி. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கார்த்தியின் நடிப்பில் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு வெளிவந்த கைதி திரைப்படம் மாபெரும் வெற்றி பெற்றது. இதனால் கைதி படத்தின் இரண்டாவது பாகம் எப்போது வெளிவரும் என ரசிகர்கள் ஆர்வத்துடன் காத்திருக்கின்றனர். கார்த்தி தற்போது விரும்பன் திரைப்படத்தில் நடித்திருக்கிறார். அவர் அந்த திரைப்படம் குறித்து பல விஷயங்களை பேசினாலும் கைதி இரண்டு படத்து குறித்து பலரும் கேட்கின்றனர். அதற்கு தற்போது கார்த்தி பதில் அளித்துள்ளார். அதாவது லோகேஷ் கனகராஜ் தற்போது விஜயை வைத்து ஒரு படத்தை இயக்க இருக்கிறார். விரைவில் தொடங்க இருக்கும் அந்த படத்தின் படப்பிடிப்பு முடிந்தவுடன் கைதி இரண்டு ஆரம்பிக்கப்படும் என கார்த்தி தெரிவித்துள்ளார். அந்த வகையில் கைதி இரண்டு அடுத்த வருடத்தில் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது என்றும் அவர் கூறியுள்ளார். இதனால் ரசிகர்கள் தற்போது மிகுந்த கொண்டாட்டத்தில் இருக்கின்றனர். ஏனென்றால் ரோலெக்ஸ் மற்றும் டில்லி இந்த படத்தில் மோதுவதற்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. விக்ரம் திரைப்படத்தில் கடைசி சில நிமிடங்களில் ரோலெக்ஸ் என்ற முக்கிய கதாபாத்திரத்தில் சூர்யா நடித்திருந்தார். பலரையும் நிரத்தி எடுத்த அந்த கதாபாத்திரத்துடன் எப்போது டில்லி மோதும் என பலரும் எதிர்பார்த்தனர். அந்த வகையில் சூர்யா மற்றும் கார்த்தி இருவரும் கைதி இரண்டில் இணைவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்கொலைக்கு முயன்று முகநூல் காணொலியில் வெளியிட்ட பிரபல தொலைக்காட்சி நடிகர். பெங்காலி தொலைக்காட்சி தொடர்களில் நடித்து வருபவர் ஃபைசல் பட்டாச்சாரியா. அவர் கொல்கத்தாவில் வசித்து வருகிறார். இந்நிலையில் அவர் தற்கொலைக்கு முயற்சி செய்து காயங்களுடன் முகநூல் லைவில் வந்தார். அதை பார்த்து ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். காயம் அடைந்த ஃபைசலை மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். சீரியல் வாய்ப்புகள் கிடைக்காததாலும் வேறு வேலை கிடைக்காததாலும் மன அழுத்தத்தில் இருந்தார் ஃபைசல் என உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டு வந்த அவர் மது பழக்கத்திற்கும் அடிமையானார். தொலைக்காட்சி தொடர்களில் நடித்து வருவதுடன் திரைக்கதை வசனமும் எழுதி வந்துள்ளார் ஃபைசல். போலீசார் கூறியதாவது ஃபைசல் தன் தலை மற்றும் வலது கையில் காயத்தை ஏற்படுத்தி கொண்டார். மன அழுத்தம் மற்றும் மது போதையில் இவ்வாறு செய்துள்ளார் என தெரிவித்துள்ளனர். திங்கட்கிழமை இரவு ஆயுதத்தால் தன் தலை மற்றும் வலது காலில் தாக்கி கொண்டிருக்கிறார். காயங்களுடன் முகநூல் லைவில் வந்த ஃபைசல் கூறியதாவது வேறு வழி இல்லாமல் நான் இதை செய்கிறேன். இதற்காக என் மனைவி மாமியார் என்று அவர் பேசி கொண்டிருந்த போதே வீடியோ முடிந்துவிட்டது. தமிழ் போஸ்டரை வெளியிட்ட அவதார் படக்குழு. 2009 ஜேம்ஸ் கேமரூன் இயக்கத்தில் வெளியான அவதார் திரைப்படம் மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது. பிரம்மாண்டத்தின் உச்சத்தில் அமைந்திருந்த இப்படத்தின் காட்சிகள் ரசிகர்களை வியப்பில் ஆழ்த்தியது. இப்படத்தின் வெற்றியை தொடர்ந்து ஜேம்ஸ் கேமரூன் இயக்கத்தில் அவதார் 2 அவதார் த வே ஆஃப் வாட்டர் என்ற பெயரில் பெரும் பொருட்செலவில் பிரம்மாண்டமாக உருவாகி உள்ளது. இப்படத்தில் ஜோ சல்தனா, சாம் ஓர்தங்கன், சிமோனி பீவர், ஸ்டீவன் லாங், கிளிப் கர்டிஸ் உள்ளிட்ட பலர் நடித்திருக்கின்றனர். இப்படத்தின் படப்பிடிப்பு கடந்த ஆண்டு நிறைவு பெற்ற நிலையில் படக்குழு தற்போது இறுதிக்கட்ட பணியில் தீவிரம் காட்டி வருகிறது. அவதார் 2 படத்தில் டைட்டானிக் பட கதாநாயகி கேட் வின்சென்ட் நவி வீரர் என்ற முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். இந்நிலையில் அவதார் த வே ஆஃப் வாட்டர் படத்தின் தமிழ் பதிப்பின் போஸ்டர் தற்போது வெளியாகி உள்ளது. சமூக வலைத்தளத்தில் வெளியான இந்த போஸ்டர் ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்று படத்தின் மீதான எதிர்பார்ப்பையும் அதிகரித்துள்ளது. இப்படம் உலகம் முழுவதும் 160 மொழிகளில் டிசம்பர் 16 பிரம்மாண்டமாக திரையரங்குகளில் வெளியாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் செய்திகளுக்கு மக்கள் ஓசையுடன் இணைந்திருங்கள்.